சிவா திருச்சிற்றம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். சிவபெருமானுக்கு செய்கிற தொண்டு, உயிர்களுக்கு செய்கிற தொண்டு இரண்டு வகைப்படும் என்பார்கள். ஒன்று பதி புண்ணிய செயல், இன்னொன்று பசு புண்ணிய செயல். பதி புண்ணிய செயல் என்பது சிவபெருமானுக்கு நந்தவனம் வைத்தல், கோயில் கட்டுதல் போன்ற பணிகளை செய்தல். பசு புண்ணிய செயல் என்பது தண்ணீர் பந்தல் வைத்தல், அன்னதானம் வழங்குதல், இவை போன்றவை பசு புண்ணிய செயல்கள் என்று சொல்லுவார்கள். இவை எல்லாமே ஒரு வகையில் சிவத்தொண்டுதான். சிவத்திற்கு செய்கிற தொண்டும் உயிர்களுக்கு செய்கிற தொண்டும். ஆனால் இந்த இரண்டுமே சேர்ந்த வகையில் சில தொண்டுகள் இருக்கின்றன. பதி புண்ணியமும் பசு புண்ணியமும் சேர்ந்த தொண்டுகள், அதையும் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள், வேத பாடசாலையில் வைத்திருக்கிறார்கள், திருமுறை பாடசாலைகள் வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் இருவகை புண்ணியங்களும் ஆகும். அதாவது நீங்கள் ஒருவருக்கு வேதத்தை பயிற்றுவிப்பதன் வாயிலாக அவர் கோயிலிலே போய் வேதம் ஓதுகிறார், அது நீங்கள் சிவனுக்கு செய்கிற தொண்டாகிறது. அதை போல அந்த வேதம் ஓதுவதனால் அவருக்கு ஒரு வருவாய் கிடைக்கிறது, அவருடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையும் அதனால் அமைகிறது, இது பசு புண்ணிய செயலாகும். அதை போல திருமுறைகள் பாடசாலைகள் வைத்திருந்தவர்கள், தேவார பாடசாலைகள் வைத்திருந்தவர்கள், அவர்களுக்கு உணவு அளித்து எல்லா வசதிகளும் அளித்து தேவாரத்தை கற்றுக் கொடுத்து கோயில்களிலே பாடச் செய்து சிவனுக்கும் தொண்டு செய்தார்கள். அந்த ஓதுவா மூர்த்திகள் குடும்பத்திற்கும் ஒரு வகையிலே வருவாய்க்கு வழி செய்தார்கள், தொண்டு செய்தார்கள். இது இருவகையும் சேர்ந்ததாகும். இவ்வாறு ஒரு நாயனார் இருந்தார். அவருடைய பெயர் கணநாத நாயனார் என்பது பெயர். அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் கணநாதரா என்றால் இல்லை. ஏனென்றால் சேக்கிழார் பெருமானே பின்னால் சொல்லுகிறார், இவர் கணங்களுக்கு இவர் செய்த தொண்டின் காரணத்தினால் இவர் கணங்களுக்கு தலைவர் ஆனார், அதனால் கணநாத நாயனார் என்று அழைக்கப்பட்டார் என்று இவர் கூறுகிறார். இது ஒரு காரண பெயராகத்தான் இதிலே அமைகிறது. இவர் செய்த ஒரு தொண்டு அற்புதமான தொண்டு. 63 நாயன்மார்களும் வேறு வேறு வகையிலே தொண்டு செய்திருக்கிறார்கள். இவர் செய்த தொண்டு ஒரு சிறப்பான தொண்டு. இவர் ஒரு பல்கலைக்கழகம் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு எப்படி ஒவ்வொன்று வேளாண்மைக்கு என்று ஒரு பல்கலைக்கழகம், பொறியியலுக்கு என்று ஒரு பல்கலைக்கழகம், மருத்துவத்திற்கு என்று ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறதோ, அதை போல திருத்தொண்டுக்கு என்று இவர் ஒரு பல்கலைக்கழகம் நடத்தியிருக்கிறார். அந்த திருத்தொண்டிலையும் பல்வேறு துறைகள், இப்போது ஒரு கலை கல்லூரி என்றால் அறிவியல் துறை, இயற்பியல் துறை, தமிழ் துறை, ஆங்கிலத்துறை என்று இருப்பது போல, இவர் என்ன செய்திருக்கிறார், இந்த திருத்தொண்டு துறையிலேயே எப்படி இவர் பயிற்றுவித்திருக்கிறார் பாருங்கள். நல்ல நந்தவன பணி செய்பவர் நருந்துணர் மலர் கொய்வோர் பல் பணித்தொடை புனைபவர் கொணர் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர் அல்லும் நண்பகலும் திரு அலகு இட்டு திருமெழுக்கு அமைப்போர்கள் எல்லை இல்விளக்கு எரிப்பவர் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் இணைய பல் திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தொண்டின் வினை விளங்கிட வேண்டி குறையலாம் முடித்துமே விடச் செய்தே அணைய அத்திரம் புரிதலின் தொண்டரை ஆக்கி அன்புருவாய்மை மனையறம் புரிந்து அடியவர்க்கு இன்புரு வழிபடும் தொழில் மிக்கார். எப்படி இவர் எப்படி இது ரொம்ப சொல்றாரு, இதை ஒவ்வொரு துறையும், அதாவது நந்தவனம் அமைப்பது எப்படி, அதை காப்பது எப்படி, இந்த மலர் கொய்வதுக்கு கூட அதுக்கு ஒரு பயிற்சியாம். அதே மாதிரி கொய்து வந்த மலர்களை வேறு வேறு வகையாக தலைமாலை, கொண்டைக்கு இடுகின்ற மாலை, திருவடிகளுக்கு இடுகின்ற மாலை என்று இந்த பல்வேறு வகையாக எப்படி மாலை தொடுப்பது என்ற ஒரு பயிற்சி கொடுப்பதற்கு அதுக்கு ஒரு துறையாம். அதே மாதிரி திருமஞ்சன பணி, திரு அழகு இடுதல், விளக்கு எரித்தல், எந்தெந்த வகையிலே எப்படி விளக்கு எரித்தல், இப்படி ஒவ்வொரு துறையா அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமா சொல்றாரு. திருமுறை எழுதுவோர் வாசிப்போர்,
அதாவது இந்த திருமுறையை பாட கேட்டு எழுதுவதற்கு ஒரு பயிற்சியா, திருமுறையை வாசிப்பதற்கு ஒரு பயிற்சியா. அப்ப பாருங்க இந்த ஓதுவார்களை அவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கலாம். இப்படி இத அவர் சொல்லும்போது சொல்றாரு, இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி இவர் நடத்தினாராம். ஆய அன்பர்தாம் அணிமதில் சண்பையில் அமர்பெறும் திருத்தோணி நாயனார்க்கு நல் திருப்பணி ஆயின நாளும் அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டினில் விளங்குவார் விரும்பி வந்து அணைவார்க்கு தூய கை திருத்தொண்டினில் அவர் தமை துறைதோறும் பயில்விப்பார். தூய கை திருத்தொண்டினில் அவர் தமை துறைதோறும் பயில்விப்பார். ஒவ்வொரு துறையா, பூ எடுக்கிறது ஒரு துறை, பூ கட்டுறது ஒரு துறை, நந்தவனம் காப்பது ஒரு துறை, அதே மாதிரி திருநீர் தயாரிப்பது ஒரு துறை, இப்படி அந்த கோயிலுக்கு வேண்டிய பல்வேறு பணிகளை துறைதோறும் இவர் வந்து கை திருத்தொண்டில் பயிற்றுவிப்பாராம். அப்ப அவர் எவ்வளவு ஒரு அற்புதமான பணி இது. பதி புண்ணியமும் பசு புண்ணியமும் ரெண்டும் சேர்ந்த ஒரு திருத்தொண்டினை இந்த நாயனார் செய்திருக்கிறார் என்னை எண்ணும் போது வியப்பாக இருக்கிறது. இவர் இவ்வாறு செய்த காரணத்தினாலே என்ன செஞ்சார் இவர், அதனாலதான் இவர் கண்ணநாதர் என்று ஆயினாராம். பாத்தீங்கன்னா, ஆன தொண்டினில் அமர்ந்த பேர் அன்பரும் அகல் இடத்தினில் என்றும் ஈனம் உண்டவர் புண்டரிக கழல் அர்ச்சனை என்ன நலம் பெற்று தூணரும் கொன்றை முடியவர் சுடர் நெடும் கையிலை மால்வரை எய்தி மான நல் பெரும் கணங்கட்கு நாதர் ஆம் வழி தொண்டின் நிறை பெற்றார். இங்க இந்த அன்பர்களுக்கு தொண்டர்களுக்கெல்லாம் பயிற்றுவித்ததுனால சிவகணங்களுக்கு எப்படி சிவனுக்கு தொண்டு செய்வது என்று சொல்லி கொடுக்கிற ஒரு பெரிய, அதாவது ஒரு சாதாரண கல்லூரியில பணி செய்தவருக்கு இங்க நல்லா பணி செய்ததுனால ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல செஞ்சது மாதிரி கைலையில் இருக்கிற கணங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற கணநாதர் என்ற சிறப்பை இவர் பெற்றாராம். அப்ப இந்த அடியாருடைய சிறப்பு என்ன பாருங்க. இப்ப நாம என்ன செய்யலாம், இது இன்றைக்கு நமக்கு ஒரு பாடம். இன்றைக்கு கோவிலிலே நந்தவனங்கள் வைத்து அந்த மலரை கட்டி கொடுப்பவர்கள் இல்லை. இன்னைக்கு சம்பள ஆட்கள் அவ்வாறு செய்வது இல்லை. இதை தொண்டாக செய்வதற்கு மக்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். உங்களுக்கு பூக்கட்ட தெரியுமா? கோயிலுக்கு உங்களோடு வருகிற பெண்களை, குறிப்பாக பெண்களை அழைத்து அவர்களுக்கு நீங்கள் பூக்கட்ட சொல்லிக் கொடுங்கள். அது ஒரு பெரிய தொண்டு என்று இந்த கணநாதர் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த சிவத்தொண்டினி, உங்களுக்கு திருநீரை தயாரிக்க தெரியுமா? நல்ல மனம் மிகுந்த சாம்பிராணி தயாரிக்க தெரியுமா? அந்த சாம்பிராணியை தரமாக கோயிலுக்கு ஏற்ற வகையில் தயாரித்து கொடுப்பதற்கு நீங்கள் பயிற்சி கொடுங்கள். திருநீர், தூய திருநீர் தயாரிப்பதற்கு பயிற்சி கொடுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பூக்கட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பூவை சிவபெருமானுக்கு சாற்றுவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு திருமுறையை எழுதுவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், படிப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது திருமுறை வாசிப்போர் படிப்போர். நம்முடைய குடும்பத்திலேயே நாம் இந்த பணியை தொடங்கலாம். இது பொருட்செலவு இல்லாத பணி, நம்முடைய குழந்தைகளை வருகின்ற தலைமுறையை வாழ வைக்கின்ற பணி. இந்த பணியை இந்த கணநாத நாயனார் செய்தார் என்று சொன்னால் வாழையடி வாழை என வரும் திருத்தொண்டர் கூட்டத்திற்கு அவர் ஒரு பெரிய வழிகாட்டி இருக்கிறார். அன்பு நாரா அஞ்செழுத்து மலர் தொடுத்து என்று சேக்கிழார் ஒரு இடத்துல சொல்லுவார். அன்பு நாராக அஞ்செழுத்து மலர் தொடுக்கிறாராம். பூ தொடுக்கும் போது ஒவ்வொரு பூவை எடுத்து அதை சுற்றும் போது சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு ஒவ்வொரு பூவாய் எடுத்து தொடுக்கும் போது அப்ப அந்த குழந்தைகளுடைய மனத்துல இந்த சிவ மனம் கமழும், சிவபக்தி ஆழம் பெற்று இருக்கும், நம்முடைய தலைமுறை செழிக்கும் அல்லவா? அதற்கு நமக்கு ஒரு வழி காட்டுகிறார். வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல். ஒரு செயலை செய்பவன் என்ன செய்யணுமா, அதை எவ்வாறு செய்வது, அதனை எவ்வாறு செய்வது என்று அச்செயலை நன்கு அறிந்தவனது உதவியை பெற்று அதை மிகச்சிறப்பாக செய்கின்ற திறத்தினை பெறுவது என்று இதற்கு உரை எழுதுகிறவர்கள் எழுதுகிறார்கள். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல். அவ்வினையை சிறப்பாக செய்கின்ற, திருமுறையை நன்றாக படிக்கின்றவர்களிடமிருந்து எவ்வாறு திருமுறையை படிப்பது என்று கற்றுக்கொள்வதைப் போல
அந்த நாயனார் அப்படி துறை துறையும் பயிற்சி கொடுத்தாராம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த சிவத்தொண்டை மற்றவர்களையும் செய்யுமாறு ஊக்குவியுங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அது பெரிய சிவத்தொண்டு என்பதை நமக்கு இந்த நாயனார் வரலாறு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன், சபா அருணாச்சலம்.